ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்ஃபோர்ட் ஸ்டாண்ட்ஹில்ன்ற பிளேஸில் வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் அதை பார்க்க தான் போக போகிறோம் ஸோ நாங்கள் போன டே பார்த்திங்கன்னா சரியான மழை எல்லா சாட்டர்டே சண்டேவும் பார்த்திங்கன்னா சம மழை வருது ஸோ நாங்கள் போனதும் சாட்டர்டே தான் பட் சரியான மழையில தான் போகணும் பட் அங்கே போய் இறங்கின உடனே மழை ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை கிளி ஸோ அந்த வீடியோ தான் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா போகிற இடம் சிறைய பெரிய பிரிட்ஜ் இருந்தது ஸோ பார்க்க நல்லா இருந்துட்டு அதனால் கவர் பண்ணேன் இப்போ என்ட்ரன்ஸில் போகிறோம் இதுதான் வந்துட்டு அந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் ஃபார்மோட என்ட்ரன்ஸு கார் பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ அது இல்லாமல் டிக்கெட்டும் கிடையாது மோஸ்ட்லி நிறைய பிக்கியோ ஓன் ஃபார்மில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குவாங்க ஒரு நைன் பவுண்ட்ஸ் ஃபைவ் பவுண்ட்ஸ் அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க பட் இந்த பர்டிகுலர் ஃபார்மில் என்ட்ரன்ஸ் சார்ஜும் கிடையாது பார்க்கிங் சார்ஜும் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம என்னென்ன காய்கறி பிக் பண்ணுறோமோ அதை மட்டும் வெயிட் போட்டு அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் நாங்கள் போன டே பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக இருந்தது யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி இருந்தது ஸோ ரொம்ப காலியாக இருந்ததால் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது என் பசங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மஷ்ரூம் கண்டுபிடிச்சாங்க ஸோ அதை பற்றி பார்த்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பசங்களும் இந்த மாதிரி ஃபார்முக்குலாம் வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு போனோன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஒரு செடி எப்படி நடுறது தண்ணி ஊற்றி எப்படி வளர்க்கணும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா டிவி கேம்ஸு அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறோம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிதுன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம் இந்த ஷெட்டில் தான் வந்துட்டு நம்ம பறித்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு வெயிட் போட்டு பே பண்ணுற இடம் இங்கே இந்த கவுண்டரில் ஸோ இங்கேயே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு க்ராப்பும் என்னென்ன விலை என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு ஒரு கேஜியும் என்ன விலன்றது போட்டிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து ஒன் ஒரு சில இடத்துல தான் இருந்தது ஸ்ட்ராபெரி சீசன் முடிஞ்சிச்சு நாங்கள் போனது வந்து ஒரு ஆகஸ்ட் செகண்ட் வீக் அந்த மாதிரி ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து ஃபுல் சீசனும் முடிஞ்சு திருப்பி ரீக்ரோ பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ராபெரிஸ் இருந்தது இப்போ நாங்கள் போன சீசன் வந்து ஆஃப் பீக்குன்றதால் ஸ்ட்ராபெரிஸே இல்லை இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் குட்டி குட்டியா இப்போ செடி திருப்பி ரீப்ளான் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லா கிராப்ஸ் வச்சிருக்காங்க இங்கேருந்து அந்த நிறைய ட்ரீஸ் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் ஃபுல்லாக க்ராப்ஸு ஆக்சுவலாக வந்து நாங்கள் நினச்சோம் இந்த ஃபார்மில் வெறும் ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி இருக்கும் அதுக்கப்புறம் மல்பெரி இந்த மூணு தான் பார்த்துருக்கோம் பட் இந்த டைமில் ஏகப்பட்ட க்ராப்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க சோலோ இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பூசணிக்காய் போட்டிருந்தாங்க சன்ஃப்ளவர் இருந்தது அதுக்கப்புறம் கோதுமை செடி இருந்தது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது பார்த்திங்கன்னா ஸ்குவாஷு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூசணிக்காய் இருந்தது இதெல்லாம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வளர்கிற ஸ்டேஜ் பூவில் இருந்து அழகாக குட்டி குட்டியாக ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் பால் மாதிரி இருந்தது இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபார்ம் இது பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துது ஒரு செடியிலையே பார்த்திங்கன்னா ஒரு கொடியிலே கிட்டத்தட்ட அஞ்சாறு ஸ்குவாஷ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மோட லென்த் பார்க்கலாம் எவ்வளோ பெருசுன்றதை பார்க்கலாம் ஒரு ஒரு கொடியிலையும் பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து மஞ்சள் கலரில் பூ பூத்துருந்தது அந்த பூவில் இருந்து பால் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பால் மாதிரி அழகான ஒரு பம்கின் இருந்துச்சு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஸ்குவாஷ் தான் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஸ்குவாஷ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்குவாஷும் போட்டு வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பூசணிக்காய் தான் இது அந்த மழை பெஞ்சு மழை விட்ட வெதறுக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது இது பாருங்கள் பச்சை கலரில் வந்துட்டு இருக்கிற பூசணிக்காய் இது சில காயெல்லாம் என்னன்னே தெரியாது இது பூசணிக்காவா அப்படின்றதே எனக்கு தெரியல இது பூசணிக்காய் தான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நான் பூசணிக்காய் பூசணிக்காய்னு சொல்கிறேன் இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் மாதிரி இருந்தது ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் வந்துட்டு அப்படியே தூக்கி தூக்கி வெயிட் பார்த்தோம் நல்லா வெயிட்டாக இருந்தது இப்போதிக்கி வந்து இதெல்லாம் வந்து பறித்து நம்ம வெயிட் போட முடியாது இந்த பூசணிக்காயெலாம் வந்துட்டு செப்டம்பர் மந்த்து தான் ஓப்பன் இப்போதிக்கி வந்து சோள காட்டை மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம சோளம் மட்டும் பிக் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற வெயிட்டுக்கு வந்து காசு வாங்கிப்பாங்க எல்லா இடத்துலையும் பாருங்களேன் ஒரு ஒரு கொடியிலேயும் வந்துட்டு ஒரு ஒரு பால் மாதிரி இருந்தது அழகாக இருந்துச்சு ஸோ பசங்கெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ரன்னர் பீன்ஸ் மட்டும் தான் பறித்தோம் சோளம்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்து ஸோ அதெல்லாம் நாங்கள் பறிக்கல ரன்னர் பீன்ஸ் மட்டும் பறித்து எடை போட்டு அதுக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு வந்தோம் இந்த பூசணிக்காய் பாருங்கள் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பூசணிக்காவா இல்லை வாட்ரு மெலன்னாலே டவுட்டாக இருக்குது இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பூசணிக்காய் தான் நினைக்கிறேன் இது டிஃப்ரெண்ட் வகையான பூசணிக்காய் போல் இருக்குது இந்த மாதிரி ஒரு பூசணிக்காய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அங்கங்கங்கே போட்டிருந்தாங்க இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா அழகாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூ மஞ்சள் கலர் பூலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப பசங்களை கூட்டிகிட்டு போகணுன்னா பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபார்ம் பாருங்கள் அந்த கிட்டத்தட்ட அந்த மரம் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக ஃபார்மு ரொம்ப பெரிய ஏரியா இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சோள கா காட்டுக்குள்ளே போகிறோம் இந்த சோள காட்டுக்குள்ளே போகும்போது எஸ்பெஷலி கிட்ஸை கூட்டின்னு போகணுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உள்ளே போனால் கண்டிப்பாக தொலைஞ்சிருவோம் அந்த மாதிரி இருந்தது இப்போ ஸ்டார்ட் ஆகிறது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி பின்னாடி இருக்கிற மரம் வரைக்கும் அந்த சோளக்கார்டு இருக்குது அப்படியே கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது ஸோ நாங்கள் என்ட்ரன்ஸில் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோம் ஏன்னா வந்துட்டு குழந்தைங்க உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சோழக்காட்டில் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியுமோ அழகாக எடுத்துக்கலாம் அந்த வெதருக்கும் இந்த சோளக்கார்ட்டுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்த்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இது போக போக அப்படியே போயிட்டே இருந்துச்சு எல்லா சோள செடியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா பேபிகான் மாதிரி இருந்தது சிலதில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது இதை பறிக்கலான்னு சொன்னாங்க பட் நாங்கள் வந்து இதை பறிக்கவே இல்லை ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்க மாதிரி தெரியல இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறோம் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் மெய்ஸ் பக்கம் இதில் எதுவுமே பறிக்கவே இல்லை ஆனால் மெய்ஸ் தான் இந்த ஃபார்மில் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க பறிக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருந்தது என்னோடய குட்டி பொண்ணு அவ்வளோ என்ஜாய் பண்ணால் ஒரு பேஸ்கெட்டும் கொடுப்பாங்க என்ட்ரன்ஸ்லேயே இந்த பேஸ்கெட் எடுத்துக்கலாம் இந்த பேஸ்கெட் எதுக்குன்னா நம்ம ஸ்ட்ராபெரிஸை பிக் பண்ணுறதுக்காக பட் ஸ்ட்ராபெரி எதுவுமே இல்லை ஸோ பீன்ஸு அதெல்லாம் பிக் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டோம் அந்த பாஸ்கெட்டை என் குட்டி பொண்ணு வந்து எடுத்துகிட்டு எங்கேயோ எங்கேயோ சுற்றிட்டு இருந்தா ஏதோ பிக் பண்ணுற மாதிரி பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா நல்லா கார்ன்லாம் வளர்ந்துருக்கு பட் ஃபுல்லாக மெச்சூர் ஆகலை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் மேபி செப்டம்பரில் போகணுன்னா நல்லா மெச்சூர் ஆகிருக்கும் ஸோ அதனால் நாங்கள் எதையுமே பறிக்கவே இல்லை எல்லா சோள செடியிலையும் அழகாக இருந்துச்சு நல்லா ஒரு ஃப்ளவர் மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோளக்காட்டில் எல்லா செடியும் ஒரே லெவலில் இருந்தது ஏதோ மெஷர் பண்ணி வச்ச மாதிரி எல்லாமே ஒரே லெவலில் இருந்தது எல்லா செடியிலையும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த கான் வளர்ந்துருக்கு ஒரு ஒரு செடியில் வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் கான் இருந்துச்சு ஸோ இந்த பெரிய ஃபார்மெல்லாம் மெயின்டைன் பண்ணி இதை வளர்த்து ஒரு பூச்சிலாம் இல்லாமல் வளர்த்து பண்ணுறதே ரொம்ப பெரிய தான் நம்ம ஈஸியாக வந்து ஒரு கடையில் போய் நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிடுறோம் பட் ஒரு ஃபார்மில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு செடியை இந்த அளவுக்கு வளர்த்து அதுக்கப்புறம் அதில் பூச்சிலாம் இல்லாமல் இதை பாதுகாக்கிறது அவ்வளோ ரொம்ப கஷ்டம் எஸ்பெஷலி யூகேயில் வந்து நிறைய பிளான்ஸ் அவ்வளோவா வளராது சம்மர் டைமில் மட்டுந்தான் வந்து வளரும் வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா அந்த குளிருக்கே நிறைய செடி வரவே வராது சம்மர் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த நாலு மாதத்தை யூட்டிலைஸ் பண்ணி இவ்வளோ பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஸோ என் குட்டி பொண்ணு வந்து அழகாக ஓடி வரா சின்ன சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்க்குலாம் போனால் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ படு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்